சிம்புதேவன் தேவன் இயக்கத்தில் விஜய் ஹன்சிகா ஸ்ருதிஹாசன் ஸ்ரீதேவி சுதீப் பிரபு விஜயகுமார் என்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிற திரைப்படம் புலி தேவி ஸ்ரீபிரசாத் இசையமைச்சிருக்கிற இந்த படத்துக்கு நட்ராஜ் பதிவு செஞ்சிருக்காரு பிடி செல்வகுமார் ஷிபு தமீன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் ஒன்னாம் தேதி வெளியாக இருக்கு படத்தை பத்தின விஷயங்கள் ரொம்ப ரகசியமா வச்சிருக்க படக்குழுவினர் இருபது விஷயங்கள் வச்சிருந்தாங்க அதுதான் இது இந்த எழுதும் போதே நாயகனா விஜய் தான் மனசுல வச்சு எழுதியிருக்காரு இயக்குனர் சிம்புதேவன் கதைய விஜய் கேட்டதும் சூப்பரா இருக்கு கண்டிப்பா பண்றேன் இதை முழுமையா அப்படியே பண்ணிடுங்க எல்லா தரப்பினருக்கும் பிடிக்கக்கூடிய கதையா இருக்கிறதால கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம ஆதித்யா ராம் ஸ்டுடியோ முதல்ல பெரிய இடத்துல ரெண்டு ஸ்டுடியோ அமைச்சு அதுக்கு அரங்குகள் அமைச்சிருக்காங்க ஏன்னா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அரங்குகள் அமைக்கிற அளவுக்கு சென்னையிலயோ ஹைதராபாத்லயோ எங்கேயுமே இடமில்ல கலை இயக்குனர் முத்துராஜ் இந்த படத்துல தயாரிப்பு வடிவமைப்பு முழுக்க பணியாற்றி இருக்காரு படத்துடைய துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் படம் எப்படி எல்லாம் தயாரிக்கலாம் அப்படிங்கறதுல தொடங்கி உடைகள் அரங்குகள் அப்படின்னு எல்லாத்துலயுமே முத்துராஜோட கைவண்ணம் தான் இருக்கு இங்கிலீஷ் விங்லீஷ் படத்தை தொடர்ந்து நிறைய கதைகள் கேட்டேன் எதுவுமே எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சிருந்தா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புதேவன் கிட்ட கதையை கேட்டிருக்காங்க ஸ்ரீதேவி புலி கதையை கேட்டதுமே நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ஹன்சிகா அண்ட் ஸ்ருதி ஹாசன் ரெண்டு பேருமே நாயகிகளா நடிச்சிருந்தாலும் முதன்மை நாயகி ஸ்ருதி ஹாசன் தான் காட்டுக்குள்ள படப்பிடிப்பு நடந்த போது உடல்நிலை சரியில்லாம மலை மேல ஏறி படப்பிடிப்புல பங்கேற்று படக்குழுவை ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்காங்க ஹன்சிகா ஒரு இளவரசி பாத்திரத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க படப்பிடிப்பு ஒன்பது மணிக்கு அப்படின்னா இளவரசிக்கான மேக்கப்போட போட மூணு மணி நேரம் ஆகுமா அதனால ஆறு மணிக்கே படப்பிடிப்புக்கு வந்து முடிச்சிருவாங்களாம் தம்பிராமையா சத்யன் ரோபோ சங்கர் வித்யு இமான நாச்சி அப்படின்னு காமெடி கூட்டணிகள் விஜயோட இணைந்து பணியாற்றி இருக்க காமெடி கண்டிப்பா ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க படக்குழுவினர் பாகுபலி படத்தோட புலிய ஒப்பிட வேண்டாம் ஏன்னா இந்த படத்துல போர்க்காட்சிகள் எல்லாம் கிடையாது அந்த படத்துடைய கதை களம் வேற புலியுடைய கதை களம் வேற அப்படின்னு சொல்றாங்க படக்குழுவினர் தன்னுடைய அடுத்த நாள் காட்சிக்கான வசனங்களை முந்தைய நாளே வாங்கிட்டு போயிடுவாராம் விஜய் நிறைய நடிகர்களோட நடிக்கிறது மட்டுமல்லாம தன்னால தம்மால எதுவுமே தாமதம் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கண்டிப்பா இருந்திருக்காரு விஜய் இந்த படத்துடைய சண்டை காட்சிகளுக்காக பிரத்யேகமா வால் பயிற்சியை கத்துட்டு நடிச்சிருக்காரு விஜய் வில்லன் வேடங்கள் வில்லன் வேடங்கள் நடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுதீப் கதையை கேட்டுட்டு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம படத்துல உலோகத்தால உருவான உடை அணிஞ்சு நடிச்சிருக்காரு அந்த உடை அணிஞ்சா அவரால படப்பிடிப்புல உட்கார முடியாது காலையில படப்பிடிப்பு தொடங்கினா படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் தான் இருந்திருக்காரு விஜய் ஸ்ருதிஹாசன் பாடியிருக்க ஏண்டி ஏண்டி அப்படிங்கிற பாடல தாய்லாந்து மற்றும் கேரளா இந்த ரெண்டு காட்சிகள்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு கலை இயக்குனர் முத்துராஜ் மற்றும் கிராபிக்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கமலக்கண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்தோடைய கிராபிக்ஸ் காட்சிகளுக்காகவே சில படப்பிடிப்பு அப்படின்னு முன்னாடியே சரியா திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கமலக்கண்ணன் இந்த படத்துக்கான பணிகளை படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு எட்டு மாசங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காரு புலி படத்துல மொத்தம் இரண்டாயிரத்தி நானூறு கிராபிக்ஸ் ஷாட்கள் இருக்காம் கமலக்கண்ணன் நாணி படத்துல ஆயிரத்தி இருநூறு மகதீரா படத்துல ஆயிரத்தி நானூறு பாகுபலி படத்துல இரண்டாயிரம் கிராபிக் ஷாட்ல தான் பண்ணிருக்காரு அந்த படங்களோட ஒப்பிட்டா புலியோட கிராபிக் ஷாட்கள் அதிகம் இந்த படத்துல நடிச்சிருக்க நடிகர் நடிகைகள் ஸ்ரீதேவி தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மூணு மொழிகள்லயும் சொந்த குரல்ல டப்பிங் பேசியிருக்காங்க விஜய் நடிச்சிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸ் நீங்களே படம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இயக்குனர் சிம்புதேவன் ஜிங்கிலியா பாடல ஆதித்யாராம் ஸ்டுடியோல பிரம்மாண்டமான அரங்குகள் அமைச்சு படமாக்கியிருக்காங்க அந்த பாடல நீங்க திரையில பார்க்கும்போது அரங்குடைய பிரம்மாண்டம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க விஜய் ரசிகர்கள் விரும்புகிற மாதிரி கதையோட்டத்தோட பஞ்ச் பங்ஸ்டேலாகும் இருக்கு அப்படின்னு சிம்புதேவன் சொல்லியிருக்காரு தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு மூன்று மொழிகளையும் இணைத்து சுமார் மூன்றாயிரம் திரையரங்குகளுக்கும் அதிகமாக வெளியிட போறாங்க ஜப்பான் மற்றும் சீனாவுல இந்த படத்தை வெளியிட பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது துப்பாக்கி படத்திலிருந்தே தன்னுடைய படங்களை பத்தி பேட்டி அளிக்காத விஜய் இந்த படத்துக்கும் அந்த திட்டத்துல தான் இருக்காராம் படம் வெளியீட்டுக்கு முன்னாடி ட்விட்டர் தளத்துல ரசிகர்கள் கூட மட்டும் பேச இருக்கிறாரு விஜய் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்களாம்